நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மேன்மைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு பெரிதான சிலாக்கியத்தை எண்ணி இந்த காலை வேளையிலே எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை? ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்லவரே, பரிசுத்தரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சகலத்தையும் நன்மையால் முடி சுட்டுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. துதிகளில் வாசம் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரன் வெளிச்சம், ஜீவனின் பலனோ, கிருபையால் ரட்சிப்புமானா. கர்த்தரன் வெளிச்சம், ஜீவனின் பலனோ, கிருபையால் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தீடு. சொல்லுவோம், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தீடுவோ. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்தோட பாடிடுவேல. சொல்லுவோம், காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயோ கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்து கொள்வா. தகப்பனும் இடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கோ. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. மீண்டும் சொல்லுவோம், காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே.
மேன்மைப்படுத்தும்படியாக நீர் எங்களை நிறுத்திருக்கிறீரே. நீர் அவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கவலை கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து உம்முடைய சன்னிதானத்திலேயும் பாதத்திலே நிற்கவும் ஆனந்தத்தால் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே கிருபையினால் எங்களை முடிசூட்டியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்க போகிறபடியால் உமக்கு நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலை வேளையிலே நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக, காலை வேளையிலே எங்களை குணப்படுத்துவீராக, விடுதலை தருவீராக ஆண்டவரே, சுகத்தை தருவீராக ஆண்டவரே, சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக ஆண்டவரே. தொடர்ந்து உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சாய் நிற்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு பதில் தாரும், ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, குடும்பங்களை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, சொல் செய்கிற வேலையில உடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக, பாடுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிற ஆண்டவரே, தெய்வீக கிருபையினால் விசேஷித்த பலத்தால் அவரை இடக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சகல நன்மைகளும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல அப்பா சோதரிக்கிறோம், சவுண்ட் சர்வீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் வைக்கிறேன், மீடியா டீம் உடைய கருத்தில் வைக்கிறேன், சபையின் மூப்பரையும் உடைய கருத்தை வைக்கிறான் ஆண்டவரே, சபையின் போதகரை குடும்பத்தையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். இந்த சபையை எடுக்கிறதான எல்லா முயற்சிகளையும் நீர் வாக்கி செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்துங்க. தொடர்ந்து ஆராதனையுடைய கரம் உடைய அசைவாடுதல் காணப்படட்டும். தொடர்ந்து நடத்த தாய்க்கோள் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே உங்கவனேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் Yeah.
Oh,
அவர் எளிமையாக வந்தவர், தாழ்மையின் கோலம் எடுத்து நம்மை ஐஸ்வர்யவானாக்க அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார், தீமைக்கு உங்களை விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எளிமையான நம்மை தினம் தினம் நினைவு கூர்பவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற இந்த நம்மையான பிள்ளைகளை காலை வேளை ஒவ்வொருவரை கர்த்தர் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், உத்திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே சொல்லுவோ. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளவே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளவே, உள்ளத்தின் ஆறுதலே. குனி உமது காருண்யத்தா. காலை வேளையில உள்ளத்தில் ஆழத்தில் என்று சொல்லுவோம். நாம் கடந்து வந்த பாதைகள் எப்பேற்பட்டவைகள், ஒன்றுக்கும் உதவாதவர், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூட நாம் நிற்க தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாய் நம்மை நிறுத்தியிருக்கிறார். அவர் தூக்கி நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை நீதிமானுக்கு போராட்டங்கள் உண்டு, அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், துன்மார்க்கன் நல்லவராயிருக்கிறானே, அவன் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபம், நீதிமானுடைய முடிவோ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருவேளை துன்பத்தின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து செல்கிறவராயிருக்கிறார். கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கி நீரே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கி நீரே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கி நீரே எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கிறே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பெரியவாறு சொல்வோம்.
கொண்டிருப்பே எப்போது மக்கா என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே லசலோ ஜீவனுள்ள வரையங்களையும் என் ஜீவன் பெரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானேதானையா வைக்கும் தெய்வம் நீதான் நீதானையா தூயவர் தூயவர் தூதிக்கும் பாத்திரம் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் தூதிக்கும் பாத்திரம் ஆறுதல் நீதான் சேனைக்குள் பாய்ந்தே உந்தந்தயவாலே மதிரை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தே உந்தந்தயவாலே மதிரை தாண்டிடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் தேவையெல்லாம் நீ
சபை எல்லாரும் சொல்லுவோம், நல்லவரே இயேசுநாதா, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், நல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமே சனேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேச்சனேசரே, நொந்துருகி வந்த மக்களே நேசாபிமானம் செய்குவே, நொந்துருகி வந்த மக்களே நேசாபிமானம் செய்குவே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், நொந்துருகி வந்த மக்களே நேசராவி நேச செய்குவே, நொந்துருகி வந்த மக்களே நேசராவி நேச செய்குவே. பாவிகளுக்கு துரோகிகளை பாவிகள் ரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாதகர் பாவ போக்கவே, பாதகற்ப தொங்கி நீரலோ, பாதகர் பாவ போக்கவே, பாதகற்ப தொங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், பாதகர் பாவம் போக்கவே, பாதகன்பு தொங்கி நீர் அலசலோ, பாதகர் பாவம் போக்கவே, பாதகன்பு தொங்கி நீரலோ. ஜீவனுள்ள தேவனே வரு பாதையிலே நடத்தலோ, ஜீவனுள்ள தேவனே வரு ஜீவ பாதையிலே நடத்தோ, ஜீவ தண்ணி ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து சொல்லுவோ, ஜீவ தண்ணி ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. பாவிகளுக்கு துரோகிகளையா, மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாதகர் பாவ போக்கவே, பாதகன் பதொங்கி நீரலோ, பாதகர் பாவ போக்கவே, பாதகன் பதொங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், பாதகர் பாவம் போக்கவே, பாதகன் பொங்கி நீரலோ, பாதகர் பாவம்
ஸ்தோத்திரமே பாதகற்ப தொங்கி நீரலோ பாதக பாவம் போக்கவே பாதகற்ப தொங்கி நீரலோ எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அவர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய மீறுதலை மன்னித்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி உள்ளவரே. சத்தத்தை நிறுத்தி விடாதீங்க, ஆண்டவரே துதியுங்க. காலை வேளையில் கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு உங்களை நிறுத்தி இருக்கிறார் இல்லையாவா, அவர் எவ்வளவு நல்லவர். உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானவராயிருந்திருக்கிறாரே. திக்கற்று நிற்ற வேளையிலே நம்மை கைதூக்கி நிறுத்தி இருக்கிறாரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் வாக்கு மாறா தேவன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை ஆராதிப்போமாம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஆமென், மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, oh say.
நாமே அல்லேலூயா ஓசனா எல்லாரும் ஆராதிப்போம் ஆமே அல்லேலூயா ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆமென் ஆமென் அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா பவர் அவரே என் ஜீவன் கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டே தேவனின் வெளிச்சோ என்னை ரட்சிப்பவரும் அவரே சொல்ல கடைக்கங்களை உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு பயத்துக்கு கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போட்டோம். நிறைய பயத்தோடு இந்த கால் வெளியில் வந்திருக்கலாம். என்ன ஆகும், எது ஆகும், இது எப்படியாய் முடியும், ஒரு கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். தைரியமா சொல்ல முடியும், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே
உங்களோடு அவர் இருக்கிறார். அத்தனை தைரியமாக சொல்ல முடியும், உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பதாக இருந்து உலகத்தோடு முன்பதாக இருந்து கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, ஆமென். எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆமென். ஒரு பெரிய பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், அல்லேலூயா. இதை நாங்கள் எப்படி மேற்கொள்ளுவோம், இது ஒரு பெரிய அவமானம் ஆயிற்று, எப்படி இதுலேருந்து வெளியே வருவோம். நான் தைரியமாக சொல்ல முடியும், எல்லா பயத்துக்கு அத்தர் உங்களை விலக்கி காப்பார், எல்லா பயத்துக்கு விலக்கி காப்பார். ஆமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் உனக்கு துணையாய் நிற்கிறார். உனக்கு கத்தரே துணையாய் நிற்கிறார். ஆமே, நீ போகிற பாதையை கத்தர் அறிவார். அல்லேலூயா, அவர் அறிவார். ஆமே, நிச்சயமாய் நடத்துவார், நடத்துவார். ஆமே, எல்லா விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீரை நடத்துவீர், ஆண்டவரே நீரை நடத்துவீர். ஆமே, வாய்த்தது அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே இதுல நாங்க ஆண்டவரே மூழ்கி போயிட மாட்டோம், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவே, நாங்க வெளியே வந்துருவோம், வெளியே வந்துருவோம். அல்லேலூயா, முன்னேறி போவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்க வெளியே வந்துருவோம், இயேசு நாமத்தில் வெளியே வருவோம். அல்லேலூயா, நாங்க நிற்போம். ஆமே, 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 ஆமே. எல்லா கரலத்திலும் தேவனை மையப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ சேரில் பேக்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. வருகிறவர்களுக்கு இடத்தை கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மட்டும் பாராட்டு, நல்ல கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வர முடியாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஆராதனை முடிவிலே திருவந்து பரிமாறப்படும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த திருவந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். உங்களை எல்லாரும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். ஈவினிங் 6:00 நான்காவது ஆராதனை இருக்கும். எல்லா ஆராதனை முடிவிலும் திருவந்து பரிமாறப்படும். ஸோ உற்சாகம் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். உமன்ஸ் ப்ரேயர் சரியாக 10:30 சகோதரிமார்கள் கூட்டி ஜெபிக்கிற ஜபம் மற்றும் ஆலோசனைகள் கொடுக்கப்படும். எல்லா சகோதரிமார்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சாட்டர்டே நடக்கிறதான பிரதர்ஸ் ஃபெலோஷிப் அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு சண்டே நமக்கு காலையில் 3 ஆராதனையும் ஈவினிங் வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். அதில் குடும்பமாக வந்து பங்கு பெற உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய குடும்பங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் வருவதில்லை, வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக வைக்கிறோம். சில ஆலோசனைகள் உங்களுக்கு தெரியாதவைகள்லாம் இருக்கலாம், அதை உண்மையாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். அதற்காக நான் உங்களை வரவேற்கிறோம். எல்லோரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வருகிற சாட்டர்டே நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய அந்த கிராஜுவேஷன் டே வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அதனால் சாட்டர்டே ஈவினிங் 5 மணிக்கு இது 1 வருஷ காலங்கள் உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்துல சண்டே ஸ்கூலில் படித்த காரியங்கள் அது மாத்திரமல்ல கற்றுக்கொண்டது. ஸோ அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள். ஸோ எல்லாருக்கும் அந்த கோட்லாம் போட்டு கேப்லாம் போட்டு அவங்க கப்பெல்லாம் வாங்குவாங்க. அல்லேலூயா. அதில் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் வரலாம், அது அனுமதி இலவசம். எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, மற்ற பிள்ளைங்களும் உற்சாகப்படுத்துங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் கண்டிப்பாக எல்லோரும் வாருங்கள். சாட்டர்டே ஈவினிங் 5:00 டு மேக்ஸிமம் 7:30 முடிஞ்சிடும். ஸோ உங்களை எல்லோரும் அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஸோ உங்கள் பிள்ளைகள் அதற்கான இந்த 1 வருஷ காலங்கள் நிறைய படித்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆமேன். ஸோ அந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க உங்களை யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சண்டே ஸ்கூலில் இல்லாத பிள்ளைகளும் கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட் இயர்னால் ஜூன்லேருந்து திருப்பி அகாடமிக் ஆரம்பிக்கும். அதில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அடுத்த வாரம் ஸோ தேர்ட் சண்டே வந்து ஈவினிங் வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைத்திருக்கிறோம், ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். ஸோ இந்த முறை சீஃப் கெஸ்டாக பாஸ்டர் டி ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கை எவ்வளோ தட்டுவீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக எல்லோரும் வாருங்கள். ஸோ மெயினாக வந்து அதில் நல்ல ஒரு பாடம் எனக்கு பிடிச்ச பாடம், வயிறு என்ன எரிதான், ஒருத்தன் வயிறு எரிச்சு வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்க தெரியுமா? அல்லேலூயா. அது கிறிஸ்தவர்களுக்கு அதிகம் உண்டு. அதனால் மற்றவங்களுக்கு இருக்க இந்த வயிற்றுச்சல், இந்த பொறாமை, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த கம்பேரிசன், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் உங்களுக்கு வித்தியாசமாக சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். அல்லேலூயா. ஸோ அதனால் கண்டிப்பாக யாரெல்லாம் ஈவினிங் வர முடியுமோ, ஸோ தேர்ட் சண்டே 21st April 2024 சண்டே ஈவினிங் கண்டிப்பாக வாருங்கள். பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோரும் வாருங்கள். வயிறு எரியிறவங்களும் எரியாதவங்களும் கண்டிப்பாக வாங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் வாங்க. அல்லேலூயா. மற்றவனோட வயிற்றுச்சல் நீ கண்டுபிடிக்கணும்னா வரலாம். அல்லேலூயா. எப்படி வயிறுலாம் எரியிறாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், சில ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லித்தரேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. உன் கூடவே இருப்பான், ஆனால் எரிச்சல் உள்ளவனாக இருப்பான், எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா. நான் நிறைய கண்டுபிடிக்கிறது உண்டு. அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக எத்தனை பேர் வருவீர்கள், வரவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சும்மா தான் அல்லேலூயான்னு வாயில் வருது, யார் கைத்துக்களை பற்றியா? அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாருங்க. ஆமென். ஸோ அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் சண்டே வந்து நமக்கு வந்து ஐடியில் வேலை செய்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் எல்லாருக்குமாய் ஒரு கூடுகை. ஸோ அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மீட்டிங்லாம் எதுக்கு வைக்கிறோம்னா, உங்கள் நன்மைக்காக வைக்கிறோம். பாஸ்டரை அனௌன்ஸ் பண்ணி பாஸ்டரை உட்காந்து கேட்டுகிட்டு போகிறதுக்காக அல்ல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக, கத்தவங்களை நடத்துவாராக. ஸோ அது மாத்திரமல்ல, இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட இருப்பேன் என்றால் ஒரு நிமிஷம் எழுமின்னு இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் இருக்கிறீங்க, எல்லா கரலும் உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சகோதரர் ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கத்தரவளை ஆசீர்வதிக்கும்படியாக, வருஷத்தின் நன்மையை முடிசூட்டும்படியாக எல்லார் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ தகப்பன், இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ தகப்பன், உம்முடைய வசனம் சொல்லுகிறபடியினால் தகப்பனை, உம்முடைய கால்களுக்கு தகப்பன தீபமாகவும் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, இவர்களை அப்படியாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ தகப்பனை, இவர்கள் அந்த பாதையில் நடந்து இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் தகப்பனை, உம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரவும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் நீர் கிருபை செய்யும் அப்பா. நீர் கிருபை செய்ய போற தயவுக்கா கொடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி ராதா. அனைத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவன் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தயவு சொற்காரங்கள், கர்த்தருங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே விசேஷமாக முதல் தடவையாக இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமின் இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிஷம் இருப்பீங்க என்று எழுமின் இருக்க, எல்லா கரலும் உற்சாகமாய் தட்டுவோம். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்க எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சென்னையிலேருந்து எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா செய்தி கேட்கும்படியாக வந்திருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற லிங்கராஜபுரமும் HRBR லேட்லாம் வரதில்லை. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை நடத்துவார். மொத்தம் 7 பேர் வந்திருக்கிறீங்களாம்மா. அல்லேலூயா. கர்த்தருங்களை நடத்துவார். பின்னாடி வந்திருக்கிறாங்க சகோதரர், அவர்களே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி இவர்களுக்காக ஜெபிப்போம். ஸோ சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಒಳ್ಳೆ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ನಾವು ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಈಗೋ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರ ರಾಜ್ಯದಿಂದ ಬಂದಿರುವ ಸಹೋದರ ಸಹೋದರಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಆ ಆತ್ಮಗಳು ಆ ಸಹೋದರ ಸಹೋದರರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೋ ಆ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಅದ್ಭುತಕರವುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುವರಾಗಿದ್ದರು ತಂದೆ. ಅವರು ಅಷ್ಟು ದೂರದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ದೇವರ ಆರಾಧನೆಯನ್ನು ಕೇಳಲು ತಂದೆ. ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳುಹಿಸಿರಿ ತಂದೆ. ಅವರು ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗ ದೇವ ದೂತರುಗಳು ಅವರೊಡನೆ ಇದ್ದು ಅವರ ಪ್ರಯಾಣವನ್ನು ಸುಖಕರವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ತಂದೆ. ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನ, ನೆಮ್ಮದಿ ನೆಲೆಸುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅವರಿಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವಿರಿ ತಂದೆ. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರ ಕುಟುಂಬಗಳ ಜೀವನದಲ್ಲಿ ಆರ್ಥಿಕತೆ ತುಂಬಿ ತುಳುಕಾಡುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಪಡೆದ ಆಶೀರ್ವಾದಗಳಿಗಾಗಿ EPH ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬಂದು ಹೇಳುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಆ ಸಹೋದರ ಸರು ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗ ನೀವೇ ಮುಂದೆ ನಿಂತು ಅವರ ಪ್ರಯಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ.
ತಂದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ ಆಮೇನ್ 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 ದಯಸೋಟ್ಕಾರಂಗಳ್ ಕತ್ರಂಗಳ ಆಶ್ರಯಪಾರಾಗ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಕತ್ರಂಗಾರಂಗ ಆಮೇನ್ ಉಂಗ ಕೈಯಲ ಒಂದು ಒಂದು ಫಾರ್ಮ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಿರುಪಾಂಗ ಅದ ವಾಂಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುಂಗಳ್ ಸೋ ಇಂಗೆ ಇರುಕರವರ್ಗಳ್ ಅದ ವಾಂಗಿ ಪೆಟ್ರುಕೊಳ್ಳುಂಗಳ್ ತೊಡರ್ದು ವರ ವಿರುಂಬುವಿರೆಂದ್ರಾಲ್ ನೀವು ಕಂಡಿಪ್ಪಾಗ ಎಳುದಿ ಕೊಡುಂಗ ಉಂಗಳೈ ನಾವು ಸಂದಿಕ್ರೋಂ ನೀವು ತೊಡರ್ದು ಐಕ್ಯತಲ್ ಇರುಂಗಳ್ உங்கள் வீடுகளை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். ஏற்கனவே எழுதி கொடுத்தவர்களுடைய வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 80-90 வீட்டை சந்திக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் சந்திக்க நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஸோ ஹவுஸ் விசிட்டிங் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து காணிக்க சமயத்தில் ஒரு ப்ளூ கலர் விசிட்டிங் கார்டு மாதிரி உங்கள் கையில் வச்சுருப்பாங்க, அதை எழுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். ஏற்கனவே எழுதி கொடுத்தவர்கள் ஏற்கனவே எவ்ரி மந்த் வரணும்னு சொல்கிறவங்க நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்த அதை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் வருகிறோம். பின்னாடி இடம் இருக்கும் பாருங்கம்மா, பின்னாடி இடம் இருக்கும். ஆமேன். ஸோ அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு நடத்துவாராக. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வருகிறவர்களை கர்த்தர் நடத்துவாராக. ஸோ இப்பொழுதும் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாக ஒரே ஒரு சாட்சி, சென்னையிலேருந்து வந்தவர்கள் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள். ஸோ சாட்சியை சொல்லும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியை கத்திர ஆசீர்வதிப்பார். ஃப்ரெண்டில் வாங்கம்மா. அல்லேலூயா. ஸோ கத்திரம் அம்மா முன்னாடி வாங்க, மைக் எடுத்துக்கோங்க. நித்யராஜ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். 2020 கொரோனா பீரியடில் எல்லா சர்ச்சஸும் மூடி இருந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்து டிவியில் தான் பார்த்தோம். அது அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம சால்வேஷன் டிவி ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்தேன். மெசேஜெலாம் அந்த டைம் கேட்டேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான மெசேஜ். ஆனால் வந்து தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா வேற, அதாவது விலகி போகாத அளவுக்கு நல்ல ஒரு மெசேஜ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லா பாஸ்டிங் ப்ரேயர்லேயும் நான் கலந்து கொண்டேன். அந்த அந்த பீரியடில் அந்த டிசம்பர் மாதம் நடந்த 40 பாஸ்டிங் ப்ரேயர்லேயும் கலந்து கொண்டேன். எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் பிரதர் அவங்களுக்கெல்லாம் முதல்ல பிறந்த பசங்களுக்கு குழந்தையே கிடையாது. அது ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இது ஏதோ ஒரு சாபக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பீரியடில் தான் இந்த பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன், பெங்களூரில் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன், பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். 2020 டிசம்பரில் இந்த பொருத்தனையை பண்ணேன். 2022 ஜனவரி 1st குழந்தை பிறந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு சமையல் செஞ்செல்லாம் பழக்கம் கிடையாது. ஒரு நாள் சமையல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குக்கரு தெரியாமல் திறந்து விட்டுட்டேன். திறந்து விட்டோன்னே அப்படியே அந்த குக்கரு பறந்து, அந்த மூடி வந்து அப்படியே பறந்து பக்கத்தில் விழுந்துடுச்சு. எல்லா சாதம்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு. அப்போ நான் நினச்சேன், என்னடா இது, ஒரு ஒரு அரிசி ஒரு பருக்க கூட என் மேலே விழாதபடி ஆண்டவர் காத்தார். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, டெய்லி இந்த ப்ராமிஸ் வேர்ஸை வந்து நான் கேட்பேன். இப்போ பிரதர்து வந்து பாஸ்டர்து வந்து நான் கேட்பேன். அப்போ அதில் அவர் ஜெபம் பண்ணுவார், இது அந்த கிச்சனை நீங்கள் ஆசீர்வதிங்க, அதை ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். அந்த அதன் நிமித்தமாக அன்றைக்கி ஒரு பாதுகாப்பு எனக்கு உண்டாச்சுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே 2-3 பேருக்கு இது மாதிரி குக்கர் வெடித்து ரொம்ப பயங்கரமான அவங்க கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாத அளவுக்கு ஆண்டவர் என்னை காத்தார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி 2021 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் வச்சு நடத்தினார் பாஸ்டர் நடத்தினார். கேரக்டர் ஒவ்வொருத்தர் குட் கேரக்டர் பேட் கேரக்டர் சொல்லி, அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது எனக்கு. அந்த இது நிறைய கற்றுக்கொள்ள இருந்தது. நானும் ஊழிய செய்கிறேன், ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறேன். ஆனாலும் கூட நான் வந்து இந்த எரேமியா எஸ்ஐக்கு எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டேன். ஆனால் பாஸ்டர் மெசேஜ் எல்லாம் கேட்ட பிறகு தான் அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய புரிஞ்சு அது நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அதுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இந்த சபையை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, சென்னையில் இது மாதிரி ஒரு சபை கிடையாது, கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து விபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் இப்போ பாருங்களேன், விபிஎஸ் வந்து கிராஜுவேஷன் எந்த சர்ச்சில் கொடுப்பாங்க, இந்த சர்ச்சில் அது கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா.
அது மாதிரி நிறைய பெரிய காரியங்களை பாஸ்டர் ஒன்று ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாரு. அதாவது எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எடுக்கிறார், கூட்டம் நடத்துகிறார். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் இதை அதுக்கும் மீட்டிங் வைக்கிறார். ஃபேமிலி ஃபெலோஷிப் இது மாதிரி எந்த ஒரு சபையிலையும் நடந்ததே கிடையாது, நான் அது மாதிரி பார்த்தது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில், உங்களை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன், பாஸ்டர் சொல்லும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னார், எல்லாம் எங்கள் விசுவாசிங்க தான் செஞ்சாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முதல் கொண்டு டெக்கரேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையும் எங்கள் விசுவாசிகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் வந்திருந்தேன், அப்போ நான் பார்த்தேன் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு லேடிஸு கடகடன் எல்லா சேர்லாம் அடுக்கி வச்சாங்க, கடகடன் பெருக்குனாங்க. இது கூட சில சபையில் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து ரெஸ்ட் ரூமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் எந்த சபையிலையும் நடக்காது. பாஸ்டரும் விசுவாசிகளை நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு, விசுவாசிகளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சென்னையில் மட்டும் இந்த சபை இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த சபையில் தான் நான் அங்கத்தினராக இருப்பேன். ஹல்லேலூயா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் பாஸ்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்வார். அதே மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருட ஆராதனை புது சபையில் நடக்கும்ன்றத நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாராக. நாங்கள் எங்கள் குரூப்பாக ப்ரேயர் குரூப்பாக இதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணிப்போம். இப்போ நாங்களும் எங்கள் ப்ரேயர் குரூப்லேருந்து தான் வந்திருக்கிறோம். நாங்கள் சபை வந்து எங்கள் சபைக்கு வர்றவங்கள வேறு வேறு சபைக்கு வர்றவங்க, ஆனால் ஜீசஸ் கால்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம், அதன் மூலமாக நாங்கள் வச்சு இது பண்ணுறோம். நான் ஜீசஸ் கால்ஸ் அம்பாசிடராக இருக்கிறேன். அதனால் வந்து என்னோடய ப்ரேயர் குரூப்பாக இருந்தாலும் சரி, மற்ற நான் எங்கள் ஃபெலோஷிப் இருக்குது, நிறைய ஃபெலோஷிப் வச்சுருக்கிறோம். எல்லா இடத்துலையும் உங்கள் சபைக்காக இனி ஒரு நாட்களில் நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன். ஹல்லேலூயா, தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரலை தட்டுவோமா. வெளியில் இருக்கிறவங்க தான் நம்ம வேல்யூ தெரிஞ்சு, இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. அழகு, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. என்னம்மா சார், ஆமென், அவர்கள் தாயர் நல்ல ஜீவனை கொடுத்தார். எல்லா கரலை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆளாதீங்கம்மா, உட்காருங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ அவங்க சொல்லும்போது தான் இதெல்லாம் பண்ணுறத எல்லாம் கர்த்தருக்கே மகிமை போகட்டும். அல்லேலூயா. சபை இதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம், அதனால் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 12ஆம் தேதி ஃப்ரைடே அன்றைக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுவதற்கு ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்வார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆமென். ஸோ இதுவரைக்கும் 70 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ மீதி தேவையில் கர்த்தர் சந்திப்பார். சொன்ன மாதிரி கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கிறவர், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் எதுவுமே இல்லாமல் தான் கால் வச்சோம், இப்போவும் ஒன்றும் இல்லாமல் கால் வைக்கிறோம். கர்த்தர் முடித்து காட்டுவார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அதனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உற்சாகமாய் தாங்குங்க, சபை காரியங்களுக்கு உற்சாகமாய் கொடுங்கள். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் சபை கட்டுகிறதுல போல் ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. 12ஆம் தேதியிலேருந்து இன்னும் உற்சாகமான பாஸ்டர் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அது ஒரு பெரிய உற்சாகம். அல்லேலூயா. ஸோ அதனுடைய விவரங்களை வர நாட்டில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிவிப்பேன். ஸோ அதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சில ப்ரேயர்லாம் வைப்போம், சில டைம் கூப்பிடுவோம், வாங்க எல்லாம் செய்வோம். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கண்களை மூடுவோம். நாம் உற்சாகமாய் விதைப்போம். கர்த்தர் இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பான இயேசுக்கு பரலோக பிதாவே, அருமையாய் சென்னையிலேருந்து வந்ததான அருமையான குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய சென்னையிலே எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஊழியத்தை பார்க்கிற அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்திற்காக இந்த பெங்களூர் பட்டணத்தில் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அன்றைய நீர் கொடுத்த நல்ல ஒரு சாட்சிக்காய் நன்றி. அன்றைய கர்ப்பத்தடைகள் எல்லாம் விலக்கி அன்றைக்கு தான் நல்ல ஒரு மகனை பெற்றெடுக்க உதவி செய்தீர, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு தான் தொடர்ந்து அந்த ஐக்கியத்தில், அந்த ஜப ஐக்கியத்தில் அநேகரை சேருங்க. அநேகர்களுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக குடும்பங்கள் அந்த ஊழியத்தில் கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா.
இந்த சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் வந்து வழி நடத்தட்டும் அப்பா. அருமையாகவே கத்த இந்த ஊழியத்தை இந்த நோக்கத்திற்காக இந்த பெங்களூர் பட்டணத்தில் கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும். இப்பொழுதும் அது கொடுக்க போகிற இந்த காணிக்கைகள் தசமங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் வருகிற காணிக்க தசமங்களை ஆசீர்வதிங்க. நிறைவாய் நடத்துங்கப்பா. ஊழியத்தில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. 12ஆம் தேதி உமக்கு சித்தமானால் ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் தடையில்லாமல் நடக்க உதவி செய்யுங்க. மனுஷ தயவை கட்டளையிடுங்க. எந்த ஒரு மாம்ச பலன்கள் அந்த இடத்துல கிரியேட் செய்யக்கூடாது. எந்த ஒரு தடைகள் வரக்கூடாது. அதிகாரிகள் மூலமாக தடைகள் வரக்கூடாது. அந்த ஏரியா மக்கள் மூலமாக எந்த ஒரு தடைகள் வரக்கூடாது. என் தேவன் தாமே தொடங்கின தேவன், நேத்தியை முடிப்பீராக. இதுவரைக்கும் நேத்தியை நடத்தி இருக்கிறீர். அன்றைக்கு தான் உமக்காக நாள் கட்டுகிற அந்த அரண்மனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதேவுடைய ஆலயத்திற்காய் நன்றி. அன்றைய எந்த நோக்கத்திற்காக அந்த இடத்துல நாங்கள் போகிறோமோ அந்த பட்டணம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த பெங்களூர் பட்டணம் ரட்சிப்புக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே கூடது வழி நடத்தும். அன்றைக்கு தாவே இப்பொழுது கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளும் ஊழியத்தில் நாங்கள் விதைக்கிறோம். அதை பல மடங்கு பெருக செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எல்லாமின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, சொல்வே. மீண்டும் குறைபுறக்கூட சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
செய்தி எப்படி நன்றி சொல்வே எப்படி நன்றி சொல்வே ஜெபிப்போம். இந்த நாளிலே சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது கொடுக்கப்பட்ட காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்பார்கள். நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே அப்பா எங்களை அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது ஆசீர்வாதத்திலே உமது அன்பிலே உம்மை பாடவும் போற்றவும் புகழவுமாய் இந்த நாளிலே எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே, இதோ உடைய ராஜ்யத்துக்கென்று இந்த நாளிலே விதைத்தவர்களுக்காக அப்பா நீர் ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தில் இன்னும் அதிக அதிகமாக சுவாமி அவர்கள் ஒரு அன்பாய் உமது தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. கொடுக்காத கரங்களையும் தெய்வமே நீர் அவரை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல வேலை தந்து இனி வரும் நாட்களிலே சுவாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய கரங்களாக அவர்களை மாற்றுமாறு உமை கெஞ்சுகிறோம். எல்லா ஜெபங்களையும் உமது மகன் இயேசுவிடம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீயா, நீயாலாம் கேட்காதீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சந்தோஷமா, எத்தனை சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஸோ திருவந்து ஆராதனை இருக்கிறதுனால செய்தியை நான் சுருக்கமாய் சொல்லி திருவந்துக்கு நிறைய கலந்து செல்லலாம். ஆனால் இதனாலே அந்த திருவந்துக்கு நம்மை கர்த்தர் ஆயத்தமாக்குவாராக. நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருப்பீர்கள். இதுவரைக்கும் ஞானசனம் எடுக்காதவங்க எடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக எடுக்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ எடுக்காமல் இருக்காதீங்க. எந்நேரம் இருந்தாலும் கர்த்தருடைய வருகை வரும். அல்லேலூயா. ஏன்னா நான் வந்து வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் அதற்கு ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் வருவார். அவருடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ இந்த வருஷம் அதிகமான பேர் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. ஸோ கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ 1 கோடி பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் 2017 மார்ச் மாதத்தில் நம்ம முதல் ஞானஸ்நான ஆராதனை ஆரம்பித்தோம். 2017 மார்ச். ஆமாம், 17th ஆரம்பித்தோம். கத்தோடய கிருபையினால் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 650 மேலே ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம். ஆமே 650 மேலே கத்தர் கொடுக்க உதவி செய்திருக்கிறார். இன்னும் அதிகமான பெயர் கத்தர் எடுக்க கத்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபியுங்கள். புதிய ஆலயத்தில் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு சுருக்கமான ஒரு செய்தி தான், ஆனால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம், ரோமன் சாப்டர் 5, 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம். ரோமன் சாப்டர் 5:6-11. அன்றியும் நாம் பெலனற்றவளாக இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களுக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5வது அதிகாரத்தை எழுதுவதற்கு முன்பதாக
நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று அதிகாரங்கள், முதல் மூன்று அதிகாரங்கள் ஸோ எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள், யாரும் நீதிமான்கள் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், யாருமே நீதிமான்கள் இல்லை என்பதை அவர் வந்து மூன்றாவது அதிகாரம் வரைக்கும் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். ஸோ வசனத்தில் ஒரே ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரோமன் சாப்டர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஸோ நீங்கள் ரோமன் 1, 2, 3 மூணுமே நீங்கள் வாச்சிங்கன்னா இந்த பேஸில் தான் போகும், இந்த இந்த கான்செப்டில் தான் கொண்டு போவார். யாருமே இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை மையமாய் வைத்து சொல்லுவார். நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆபிரகாமை மையமாய் வைத்து சொல்லுவார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான், அவன் ஆண்டரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி பழியேற்பட்டு காலத்தில் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் என்பதை குறித்து நாலாவது அதிகாரத்தில் சொல்லுவார். ஆனால் ஐந்தாவது அதிகாரம் வரும்பொழுது இந்த அதிகாரம் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எதுனா தேவனுடைய அன்பை வைத்து அவர் எழுதுவார். ஆமென். தேவனுடைய அன்பு. ஸோ தேவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட கிரியை செய்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம திருவந்த ஆராதனையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இது உட்காந்துருக்க மிக முக்கியமான காரணம் என்னென்னா, 2024 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தர் பாராட்டின பெரிய அன்பு. ஆமேன். அதில் நம்மையில் அவர் பாராட்டின அன்பு. அவர் அன்பு இல்லாவிட்டால் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியாது, நீங்களும் நானும் இருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த அன்பை குறித்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதனால தான் நீங்கள் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு யாருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்தில். உங்கள் அன்பில் என்ன, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கங்க, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, வம்பு இருக்கா தேவ அன்பு இருக்கா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு இருப்பதாக சொல்லுங்கள், ரெண்டு பேரும் பார்த்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா அன்பு வருதான்னு பார்ப்போம். என்ன இருக்கணும், தேவ அன்பு நம்ம இருதயத்தில். நிறைய இடத்துல தேவ அன்பு இல்லை, அதான் ப்ராப்ளம். சரியா, தேவ அன்பு இருந்ததுன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். சரியா, தேவ அன்பு நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும், தேவ அன்பு இருக்கணும். ஐக்கியத்தில் என்ன இருக்கணும், தேவ அன்பு இருக்கணும். வருகிற எல்லார்ட்டையும் தேவ அன்பு இருக்கணும். அது அதனால தான் ஆண்டர் அது வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். ஆமேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்போ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய அன்பை மூன்று விதத்தில் இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆறாவது வசனத்தில் வாசிப்பில் என்றால், ரோமன் சாப்டர் 5:6 அன்றியும் நான் பலனற்றவளாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய் மரித்தார். ஆமேன். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் லவ் அன்டிசர்வ்டு. தேவனுடைய அன்பு என்னென்னா, தகுதியற்ற நமக்கு அவர் தகுதி அன்பை செலுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த அன்பை பெறுகிறதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யாரும் தகுதி இருக்கா, யாரும் தகுதி இருக்கா அந்த அன்பை பெறுறதுக்கு? உங்களுக்கு தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை நேசித்தார். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது. சரியா, யார் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு. உங்கள் பேரை போட்டு ஹவ் ஆர் யூ ஜேம்ஸ், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சந்தோஷம் வருமா துக்கம் வருமா? அல்லேலூயா. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நீங்கள் ஃபஸ்ட் என்ன யோசிப்பீங்க? அது ஜோ பைடன் என்ன நினச்சாரா, நான் தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அந்த அமெரிக்கா ஜனாதிபதி என்ன நினச்சிருக்காரா, அது பெரிய சந்தோஷம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகுதி இல்லாத உங்களை ஒருத்தர் நினைக்கிறார்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன், தகுதி இல்லாத ஒன்றை கர்த்தர் நினைத்தருளினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்களை நினைக்கிறதுக்கு அவர் தகுதியே கிடையாது, உனக்காக அவர் மறிக்கணும் அவசியமே கிடையாது. ஆனால் உனக்காக தம்முடைய அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், காட்ஸில் வந்து அன்டிசர்வ்ட். ஆமே. நான் விசுவாசிக்கிறேன், தகுதி இல்லாத நமக்கு அது தகுதியே கிடையாது. அவருடைய அன்பை பெறுவதற்கு உங்களுக்கும் தகுதி கிடையாது, எனக்கும் தகுதி கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்காக அந்த அன்பை கொடுத்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி அந்த அன்பை கொஞ்சம் நினச்சி பாருங்க வாழ்க்கையில். இது ஒரு சிம்பிள் மெசேஜ் தான், ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா உண்மையாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் கண்ணீர் தான் விடுவீங்க. ஆண்டவரை இந்த அளவுக்கு என்ன நேசிச்சீரா? ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி அமைச்சாலும் அவ்வளோ அந்த லெட்டர் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக எதுக்குள்ளே வச்சுக்குவோம், ஆ பைபிள். ஏன்னா நமக்கு பைபிள் தான் என்னது வைக்கிற இடம். எதில் வைப்போம்? நான் பைபிளுக்குள்ளே தான் வச்சுக்கிறது. அல்ல, பைபிள் படிக்கிறதுக்கு இப்போ யூஸ் ஆகுதோ, எதுக்கு யூஸ் ஆகுது? இது மாதிரி வச்சுக்கிறதுக்கு, நல்லா வச்சு பில்லு வைக்கிறதுக்கும், சரியா கார்டு வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். நான் சொல்லுகிறேன், ஆனால் அது ஒரு பத்திரமாக வைப்போம். எதுக்கு வைப்போம்னா, அவர் அமைச்சிருக்கிறாரு.
அந்த அன்பு. அல்லேலூயா. யாருனே தெரியாத பதறன, ஆனா கர்த்தர் நீ நேசிக்கிறாரு. எங்கேயோ இருந்தால் என்ன கர்த்தர் நேசிக்கிறாரு நான் சொல்லுகிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து அந்த அன்டிசர்வ்ட் அவரோட அன்பு வந்து தகுதியற்ற நமக்கு. நம்ம எப்படி தகுதியற்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுதே, ஆமேன், காட் லவ்ட் அஸ் வென் வி ஆர் வித்தவுட் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. நமக்கு பலனே இல்லை, பலனே இல்லாத டைமில் கர்த்தர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே என்ன பண்ணார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நல்ல பலனாக இருந்தால் நம்மளை நிறைய பேர் நேசிப்பாங்க. யோபு வந்து பலன் குறைஞ்சது, யோபுக்கு என்னாச்சு, பலன் குறைஞ்சது. நல்லா இருந்தார், நல்லா இருக்கும் பொழுது எல்லா மாமா மச்சான் அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்க, யோபு கூட இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு அந்த பலன் குறைஞ்சதோ, குறைஞ்ச உடனே என்னாச்சு, யாருமே அவர் கூட இல்லை, யாருமே அவர் கூட இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் பலவீனமாக இருக்கிற வேலையில். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமே. சில டைமில் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தோம், எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. நீங்கள் தற்கொலைக்கு நேராக போன நாட்கள் உண்டு, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனிமே வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்த நாட்கள் உண்டு. கொரோனாவில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ஏன் வாழணும்னு யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த டைமில் கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமே. கர்த்தர் அந்த டைமில் உங்களை நேசித்தார். நான் சொல்லுகிறேன், நல்லா இருக்கும்போது கர்த்தர் நேசிக்கலங்க, நீங்கள் மோசமாக இருக்கும்போது கர்த்தர் நேசித்தார். உங்கள் கண்டிஷனே மோசமான கண்டிஷன், பாவ சேட்டில் ஊழல் இருந்தீங்க, உங்களை வெளியே எடுக்க முடியாது. உங்கள் வெளியே வரத்துக்கு உங்களுக்கு பலன் இல்லை, அந்த வியாதியிலேருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கு பலன் இல்லை, எந்த ஒரு பலன் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு. அல்லேலூயா. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அவருடைய அன்பு. அல்லேலூயா. எப்பனா நீங்கள் பலனற்று இருக்கிற வேலையில், பலனே இல்லை உங்களுக்கு. நான் சொல்ல நிறைய டைமில் உங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் கர்த்தர் உங்களை தொட்டார்னு பாருங்கள், நீங்கள் முடியாதுன்னு நிற்கிற நேரத்தில் தொட்டிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் நான் விசுவாசிக்கிறேன், ரெண்டு முறை சூசைட் அட்டெம்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன் என் வாழ்க்கையில். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு முறை ட்ரை பண்ணேன், சரியா. அடுத்தது இவ்வளோ வாலிப வயதில் ட்ரை பண்ணேன். ஆனால் ரெண்டுமே என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நான் தீர்மானிக்கிற வேலையில், அந்த டைமில் யாரும் என்னை தேடி வரல, ஆனால் ஆண்டவரும் ரட்சகருமா இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீ பலனற்ற வேலையில் கத்தவங்களை தேடி வந்தாரா, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பலன் என்ன ஸ்ட்ரென்த்தை போயிடுச்சுங்க, இதுக்கு மேலே வாழ முடியுமான்னு தெரியல, இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்வானான்னு தெரியல, இதுக்கு மேலே என்னால் சர்வே பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை. ஸோ ஆவிலும் இல்லை, ஆத்மாவும் இல்லை, சரித்திரம் இல்லை, எதுலுமே இல்லை. ஆனால் அந்த டைமில் ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, God loved us when we are without strength. ஆமே. ஸ்ட்ரென்த்தே இல்லாத டைமில் கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா, அதே வசனத்தில் இங்கே பார்க்கலாம், அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமே. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீ ஆல்சோ லவ்ட் அஸ் வென் வி ஆர் அன்காட்லி. ஆமே. நம்ம நிறைய டைமில் நம்ம தேவனோடு இல்லை, தேவனுக்கு நமக்கு எந்த உறவுமே இல்லை. அன்காட்லினா என்ன மீனிங்னா, சரியா, அக்கிரமக்காரருக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, உனக்கும் தேவனுக்கு எந்த உறவுமே இல்லை. உனக்கு இயேசுனா யாரும் தெரியும், இயேசுனா எப்படிப்பட்டவன் தெரியும். ஆனால் சில கால கட்டங்களில் நீங்கள் ஆண்டவரை வந்து தூக்கி வச்சிட்டீங்க, வெளியே வச்சிட்டீங்க. ஆமே. நீ ஆண்டவர் உங்கள் சுய இஷ்டத்துக்கு போனீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத நாட்கள் எத்தனையோ நாட்கள் வருடங்கள் இருந்திருக்கலாம், சரியா. நிறைய டைமில் நீ ஆண்டவர் மறந்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த வாரம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இந்த வாரம் ஆண்டவர் என் கூட இருந்தார் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் கூட இருந்தாரா, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிப்பார். அல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் என் கூட இருந்தார், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அன்காட்லினா என்னென்னா, ஆண்டவருக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத நாட்கள். ஆனால் அந்த டைம்லையும் யார் உன்னை தேடி வந்தது, கர்த்தரனை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இளையகுமாரனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், தகப்பனோடு இருக்கிறத காட்டிலும் அவர் ஒரு நாளாக எங்கே இருந்தான், தகப்பனோட தூரத்தில் இருந்தான், பன்னியோட தவிட சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தான். நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு அப்பாவும் கூட இருந்தாரோ இல்லையோ, யார் தேடி வந்தா, இயேசு அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. அவனுக்கும் ஆண்ட அப்பாவுக்கும் எந்த உறவு இல்லை. நான் சொல்ல சில டைம் வந்து உங்களுக்கும் இயேசுக்கும் நிறைய டைம் உறவு இல்லாமல் இருந்திருக்கு, ஆனால் அந்த டைமில் கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. உங்கள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஸோ அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அது தகுதியே இல்லைங்க, யாருங்க என்னை தேடி வருவா, ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். ஆமென். ஹி ஆல்சோ லவ்ட் அஸ் வென் வி ஆர் அன்காட்லி. நமக்கு ஆண்டவருக்கு தொடர்பே இல்லாத டைமில், நம்ம ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்கிற டைமில் கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தர் யாரை தேடி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கையிலே He also loved us when we are still sinner.
நாம் பாவத்தில் இருக்கிறோம். பாவத்தில் இருக்கும்போது நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தேடி வரலங்க, நீ பாவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாவத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்தா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்ல முடியும் அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல முடியும். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை டச் பண்ணார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி, இப்போ நம்ம சபைக்கு வராங்க சரியா, அவங்க வந்து நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லை சரியா, அவங்களுக்கு வந்து அவங்க வேற சபையை சேர்ந்தவர்கள். ஸோ ஆல் நைட் சர்வீஸ் அன்னைக்கு அவங்க சபையில் வந்து ஆல் நைட் சர்வீஸ் இல்லை, ஆல் நைட் சர்வீஸ் அந்த சபையில் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு அவங்க ஞானோதயத்தில் நம்ம சபை தெரிஞ்சுது. அல்லேலூயா. ஸோ அதனால் எங்கே வரலான்னு நினச்சாங்க, இங்கே வரலான்னு வந்தாங்க. அப்போ வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது நியூ இயர் சர்வீஸில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் டைட்டில் இருந்தார். என்ன இருந்தார்? ஃபுல் டைட்டு அவர் ஃபுல்லாக, ஏன்னா நியூ இயர் அப்படி தான் சிலர் கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அவர் ஃபுல் டைட்டில் இருக்கார். அப்போ இந்த அம்மா வந்து அவர் கூட்டிகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்பா நீ வாப்பா சர்ச்சுக்கு வா. ஆனால் அவர் எப்படி மப்பு மத்தாரமாக இருக்கிறார். ஸோ அவரும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி வா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க, சபைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ கூப்பிட்டு வந்த உடனே அவர் வந்துட்டார். ஸோ வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st எல்லாருக்கும் என்ன பண்ணோம், அந்த ஆயில் ஆனாண்டிங்க எல்லோரும் தலையில் வச்சு ஜோ பண்ணி அமுச்சு விட்டோம் சரியா. அவர் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணார், வாங்கினார். அல்லேலூயா. வாங்கும்போது நானும் யோசிச்சேன், இது எங்கேயோ கேட்ட ஸ்மெல்லாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓடிச்சு சரியா. சில ஸ்மெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம், அது கத்தர் கொடுத்த கிருபை சரியா. அதனால் அந்த சரி ஜோ பண்ணியாச்சு, ஜோ பண்ணி அமுச்சாச்சு. ஸோ அவங்களோட சாட்சி என்னென்னா என்றைக்கு வந்து அவர் வந்து முன்னாடி வந்து ஜோ பண்ணாரோ இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணலை, குடியவே இல்லை, குடி பக்கமே போகல. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார், கத்தரோட ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. உடனே யாராக இருக்கும் இந்த இந்த ஐடியாலாம் நம்ம கிறிஸ்தவனுக்கு தான் வரும் சரியா. அதெல்லாம் யோசிக்காதா சரியா. நானும் சொல்ல மாட்டேன், கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போங்க தொட்டார் அப்போ, எப்போ தொட்டார்? அவன் குடியில் இருக்கும், குடிச்சு தான் வந்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், பாவிகளாக இருக்கிற வேலையில் கத்தரவங்களை தொட்டார். எத்தனை பேர் பாவியில் இருக்கும்போது கத்த தொட்டார்? அல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த திருவந்தில் பார்க்கும்போது, ஆண்டவர் நான் ஒரு நீதிமான் இல்லைப்பா, நான் பாவியில் பாவத்தில் இருக்கும்போது என்னை பிடிச்சிங்க, நான் பாவத்தில் இருக்கும்போது என்னை தேடி கண்டுபிடிச்சிங்க, நீ எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். நீ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை வந்து சொல்லுது, மம்மி பக்கத்து வீட்டில் நல்லா உஷாராக போய் திருடிட்டு வந்துட்டேன் மம்மி அப்படி சொல்லுது, வா மகனே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க, உதச்சி எழும்புவீங்க. நான் சொல்லுங்கள், ஆனால் ஆண்டவர் அந்த டைமில் அவனை அரவணைச்சி இதை செய்யாத, இது தவறு, இது பண்ணாத அப்படி சொல்லி உன்னை சீர்படுத்தினார். இன்னைக்கு நீ அதை செய்யாதபடி உட்காந்துருக்குற. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா. நம்ம பாவங்களை மன்னித்தார், நம்ம பாவங்களை மன்னித்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹி ஆல்சோ லவ்ட் அஸ் வென் வி ஆர் ஸ்டில் சின்னர்ஸ். நான் பாவம் செய்து இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மளை மன்னித்தார், நம்மளை பிடிச்சி இழுத்தார். அதனால் ஆண்டு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய அன்பை பெறுகிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அவர் அன்பை பெறுகிறதுக்கு தகுதி இல்லாத என்ன, நீ நேசிச்சீர். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 10th நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அண்ட் ஹி லவ்ட் அஸ் வென் வி ஆர் எனிமீஸ் ஆஃப் காட். ஆமென். நான் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். நமக்கும் ஆண்டருக்கு சம்மந்தமே கிடையாது, கிறிஸ்தவத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் பைபிளை எரிச்சவன், கிழிச்சவன், திட்டினவன், வேலை சபைக்கு போகாத சொன்ன ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் யாருக்கு சத்துருக்களாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கே சத்துருக்களாக இருந்தீங்க. ஆண்டரை குறை சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டரை திட்டிருக்கிறீங்க, பலவிதமாக பேசியிருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆண்டரை திட்டினவங்களை எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம், யாரும் திட்டினதே இல்லையா? பரவாயில்ல, நிறைய பேர் திட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. வாய்க்கு வந்து திட்டுவோம், என்னாண்டவர் இப்படி பண்ணிட்டீரு, இன்னாண்டவர் இப்படி செஞ்சுட்டு. அப்போ யார்னா சத்ருவாக மாறணும். நிறைய டைமில் நம்ம ஆண்டருக்கு நம்ம எப்படி மாறணும், சத்ருவாக மாறணும். ஆனால் அந்த டைமில் கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இங்கே தான் பப்போஸ் நாங்கள் எப்போ அவள் இதை தான் சொல்கிறார், எப்பா நம்மளை தகுதியே இல்லைப்பா, நம்ம ஏன் தகுதி இல்லைன்னா, நான் பெலனற்று இருக்கிற வேலையில் என்ன பண்ணார், ஆண்டர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நமக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை, அன்காட்லியாக வாழ்ந்தோம், கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவத்தில் இருந்தோம், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நினைத்தவர்களாக இந்த திருவதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். எத்தனை பேர் கர்த்தர் 4 எதனா ஒன்று கண்டிப்பாக நம்ம இருப்போம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. 4 எதாவது ஒன்று கண்டிப்பாக இருப்போம். ஒன்று பாவத்தில் எல்லாரும் இருந்திருப்போம், அது சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. 2, கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருப்போம்.
அது மாத்திரம் உங்களுக்கு ஆண்டுக்கு தூரமாக எத்தனையோ நாட்கள் இருந்திருப்பீங்க. நிறைய டைம் பைபிள் படித்தது கிடையாது, ஜெபிச்சது கிடையாது, சபைக்கு வந்தது கிடையாது, ஆண்டரை தேடினது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், உங்கள் மேலே அன்பாக இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரை மேலே அன்பாக இருந்தார்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தரை மேலே அன்பாக இருந்தார்? என் மேலே அன்பாக இருந்தார் சொல்கிறோம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை மேலே அன்பாக இருந்தார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சார் என்ன பண்ணிரு, தேடி வந்தீரல்ல, தேடி வந்தீர். அல்லேலூயா. நெஞ்சார அனைத்து என்ன பண்ணாராம், முத்தங்களுக்கு கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச சரணம் சரி, அவங்க சாப்பிட போயிருக்கிறாங்க, அம்மா பாடுவோம். அல்லேலூயா. மியூசிக் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என்னே சர் தேடி வந்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என்னே சர் தேடி வந்து. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலா மாறிவிட்டு, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலா மாறிவிட்டு. நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆவியானவர். அல்லேலூயா. எல்லாம் நல்லா பாடுறீங்க, உங்களே நீ கை தட்டிக்கோ. அல்லேலூயா. எனக்கே பொறாமையாக இருக்குது. அல்லேலூயா. நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டருடைய அன்பு, காட்ஸ் லவ் அன்டிசர்வ்ட். ஆமேன். தகுதி இல்லாத நமக்கு அவர் நம்மளை நேசிக்கணும். தகுதியை நம்ம வந்து தகுதி படைத்தவர்கள் அல்ல, நம்ம தகுதி படைத்தவர்கள். ஏங்க இந்த உலகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நேசிப்பாங்கன்னா, தகுதி உள்ளவங்களாம் நேசிப்பாங்க. கரெக்டா இல்லையா? தகுதி இல்லாத யாரும் நேசிப்பீங்களா? வெளியே ஒரு பெக்கர் உட்காந்துருக்கான், பிரதர் ஐ லவ் யூ சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டை சொல்லுவார். அல்லேலூயா. அதான் அவருக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. வெளியே யார்ட்டு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருத்தனை பார்த்து பிரதர் ஐ லவ் யூ பிரதர், நான் சொல்லுகிறேன். நான் ஆண்டவர் மாத்திரம்தான் தகுதி இல்லாத நம்மை கத்த நேசித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நான் காலையில் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் பாவத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்தார். ஒரு காலத்தில் கிறிஸ்தவனுக்கு எதிராகவே நான் மாறினேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆண்டவர்கிட்ட தூரம் போனேன். ஸோ விக்கிரக ஆராதனையில் போயிட்டேன், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக விக்கிரக ஆராதனை. அன்றைக்கெல்லாம் ஜேம்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டை வச்சு சந்தனம் போட்டு இப்படி தான் இருப்பீங்க. அப்படி எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ எப்படி இருப்பேன். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கும் ஆண்டருக்கு சம்மந்தமே கிடையாது. பாஸ்டர்ஸை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, சர்ச்சை கட்டடிக்கிறது, சர்ச்சைக்கு போனது கிடைச்சோ போகவே மாட்டேன். எதாவது சொல்லி எஸ்கேப் ஆகும். ஏன்னா எனக்கும் இயேசு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் தூரம் போயிட்டேன், ஆண்டர் தூரம் போயிட்டேன். ஸோ நான் சொல்லுகிறேன், தேவாரம் திருவாசகத்தை டெய்லி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ பூஜைகளுக்கு போக ஆரம்பித்தேன். வெறும் காலில் போவேன். முருகர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த டைமில் ஓப்பனாக சொல்கிறாங்க, அவ்வளோ பிடிக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த நாட்கள். ஆனால் கிறிஸ்தவ குடும்பம்தான், கிறிஸ்தவ குடும்பம்தான். நான் விற்கிறதுக்கு நேராக ஓடினேன், விற்கிறதுக்கு நேராக ஓடினேன். ஸோ அந்த வழிபாட்டில் வந்து ஆர்த்தி எடுப்பாங்க, அந்த சாமிக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணும். அவங்களது விக்கிரகங்களுக்கு ஆர்த்தி நான் உட்காந்து எடுத்துருக்கிறேன். அதுவும் மெதுவாக அவங்க பாடப்பட சங்கரா ஏ சங்கரா அப்படியே சொல்லுவோம். அப்படியே கரெக்டாக வரணும், அந்த ஸ்டெப்பு கரெக்டாக வரணும், இப்படி வரணும். இதெல்லாம் பண்ணது யார்? உங்கள் பாஸ்டர். அல்லேலூயா. வேறு யாரும் இல்லை. அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ குடும்பம், பேர் மட்டும் பெத்த பேர் ஜேம்ஸு. ஆனால் செய்கிறதெல்லாம் என்ன வேலை? விற்கிறவங்க பிரசாதம் வாங்குவேன். சங்கராச்சாரியர் வந்தார்னா அவர் பக்கத்தில் உட்காந்து உட்காந்து கொடுப்பேன். கொடுங்க கொடுங்க கொடுங்க, நம்ம தான் உட்கார்றது. சாஸ்தாமல் விழுந்த நாட்கள் உண்டு, ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அல்லேலூயா? எத்தனை பேர் சொல்ல, உங்களை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமே. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டான் யமான் பாடுவே
அல்லேலூயா நான் பாடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன் என்னை தேடி இயேசு வந்தார் ஆமென் என் வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் ஆமென் என் வாழ்வை மாற்றிவிட்டார் மகனானே நான் மகளானே அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார் ஆமென் அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார் என்னை தேடி இயேசு வந்தார் ஆமென் என் வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் அல்லேலூயா விக்கிரக ஆராதனையில இருந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நீ தொட்டான் சொல்றாங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் சபையில பாதி இருக்கு அல்லேலூயா விக்கிரக ஆராதனையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தொட்டார் நீங்கள் உங்களையும் தொட்டார் என்னையும் தொட்டார் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவனை போல் அன்புள்ளவர் யாரும் இல்லை அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அந்த அன்பு மாத்திரம் நம்ம வெளிப்படலைன்னா இனி நம்ம உட்காந்துருக்க முடியாது ஸோ அப்போ காட்ஸ் லவ் அன்டிசர்வ்ட் ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸ் லவ் அன்மேட்ச்டு ஆமேன் ஏதோடு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணவே முடியாது ஏதோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஆமாம் அவருடைய அன்பு வந்து அவ்வளோ நல்ல ஒரு அன்பு அல்லேலூயா வசனம் 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்கள் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனால தேமேல் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் அல்லேலூயா அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அவர் வந்து அன்மேட்ச்டு ஸோ இந்த உலகத்தில் வந்து நிறைய லவ் வந்து மற்றவங்களோட ஒப்பிடுவாங்க ஆமாம் நிறைய லவ் வந்து ஒப்பிடுவாங்க ஆனால் ஆண்டருடைய லவ்வை யாரும் ஒப்பிடவே முடியாது ஆமாம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல செயல்முறை அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து அவரை மாதிரி யாருமே அன்பு செலுத்த முடியாது ஏன்னா நல்லவனுக்காக ஒருவர் மடிக்கலாம் ஆனால் பாவிகளாக இருக்கும்போது நமக்காய் மறித்தார் இந்த திருவிந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் ஆண்டவரை எனக்காக ஒருத்தர் கூட மடிக்க மாட்டான் ஆனால் நீங்கள் மறிச்சிங்க என் பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது நீங்கள் மன்னிச்சிங்க ஆண்டவரை இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் யாரும் பண்ணதே கிடையாது சரியா அந்த மாதிரி ஒரு செயல் யாரும் பண்ணதே கிடையாது அன்மேட்ச்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மைல் சரியா அவங்கள பார்த்து சிரிச்சாங்கன்னா ஓகே ரொம்ப அழகாக இருக்க அன்பாக இருக்கிறாங்க சரியா ஒரு ரோஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்தா அன்பாக இருக்கிறாங்க ஒரு ஹக்கு ஒரு கிஸ் இதெல்லாம் வந்து அன்பின் வெளிப்பாடு இதெல்லாம் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்காக யாராவது உயிர் கொடுப்பாங்களா சொல்லுங்கள் பாப்போம் யாருமே கொடுக்க முடியாது ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணி காமிச்சார்ண்ணா ஐயப்பா நான் சும்மா சொல்லலை உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் அல்லேலூயா ஏன் அன்புக்கு ஈடாக யாரும் வரவே முடியாது அல்லேலூயா அன்புக்கு ஈடாக யாருமே அவருடைய அன்புக்கு ஈடாக யாருமே வர முடியாது நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய உங்களை நேசிக்கிறவர்கள் யாராக இருக்கட்டும் உங்களுக்காக எதனால் செய்ய வேணால் செல்ல செய்ய முடியாது சரியா யாருனா உயிர் கொடுப்பீங்களா யாரும் கொடுக்க மாட்டீங்க அல்லேலூயா யாருனா கிட்னி கொடுப்பீங்களா சட்னி கூட கொடுக்க மாட்டேன் நல்லா தெரியும் அல்லேலூயா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் சின்ன வயசு தான் கிட்டத்தட்ட 40 வயசு தான் 2 கிட்னி ஃபெயிலியர் அந்த 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்ட உடனே டாக்டர் வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க பேரன் பேத்திலாம் அவங்க அம்மா பார்த்தாச்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க உங்கள் கிட்னியில் ஒன்றே ஒன்று யாருக்கு கொடுங்க உங்கள் பையனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் பையன் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வருஷம் வாழலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன அடுத்த செகண்ட் அந்தம்மா விட்டா போதுன்னு எங்கே ஓடிடுச்சு ஊருக்கு ஓட்டான் இன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல யாருனா சொந்த தாய் ஸோ 2 நாளைக்கு மட்டும் கூட பேசும்போது என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அண்ணே கிட்னி கிடைக்கலண்ணே ஜோம் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆனால் அவங்க தாய் நினச்சா கொடுக்கல ஆனால் என்ன பண்ண மனசு இல்லை ஒரு கிட்னி கொடுக்க அதான் நான் சொன்னேன் சட்னி கூட கொடுக்க மாட்டாதான் சொன்னேன் அல்லேலூயா நான் சொல்கிறேன் ஒரு தாய்க்கே ஒரு கிட்னி கொடுக்க மனது இல்லை சொந்த பிள்ளைக்கு ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் வேறு யாரோ ஆனால் நமக்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் அவரை மாதிரி அதை மேட்ச் பண்ணவே முடியாது அவரோட அன்பை மேட்ச் பண்ணவே முடியாது அது மாத்திரம் இல்லை டெமான்ஸ்ட்ரேஷன் மாத்திரமில்லை ஒரு டைனமிக் பவரை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு காலத்தில் உறவு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த மரணம் என்ன கொண்டு வந்துருச்சுன்னா
ஆண்டரோடு நெருங்க வைத்தது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டர் மாத்திரம் அன்னைக்கு சிலுவையில் மறிக்காவிட்டால், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆலயத்தில் இப்படி உட்காந்து ஆராதிக்க முடியாது, நம்ம வெளி பிரகாரத்தில் தான் நின்றுக்கணும், ஆண்டர் முகமாவை பார்க்கவே முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளார போவார், அவ்வளோதான். அவர் போகிறவர் ஒழுங்காக வருவாரான்னு கூட தெரியாது, சரியா? உள்ளார அவர் ஒருத்தர் தான் போக முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கி பாருங்கள், தேவனை முகமுகமாய் ஆராதிக்கிறத ஒரு டைனமிக் பவர், அவரையும் நம்மையும் கத்தர் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் அன்பு என்ன பண்ணுச்சு? அன்மேட்ச்டு பிரதர். எந்த ஒரு சமய வழிபாட்டிலையும் நமக்கு இருக்கிற ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? எந்த சமய வழிபாட்டில் பாருங்கள், அவங்க வந்து அந்த தேவ சமூகத்தை நெருங்கவே முடியாது, அவங்களுடைய பிரகாரங்களுக்குள்ளார போகவே முடியாது. ஆனால் நம்ம அவருடைய கிருபாசன தண்டையை வரும், அப்பா பிதாவே என்று நம்ம கூப்பிடுகிறோம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கொடுத்தது யாருனா அவருடைய அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நான் தைரியமாக சொல்ல முடியும், அது வந்து அன்மேட்ச்டு, அது வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. யாருன்னா உங்களை பார்த்து சொல்லலாம், நீ என்ன கண்டுகிட்ட அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு சொல்லலாம், டே எங்கள் ஏசப்பாவை நான் என் கூடவே இருக்கிறாரப்பா. அல்லேலூயா. இதை மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எந்த தெய்வத்தை வணங்கலும் சொல்லவே முடியாது, ஆனால் நம்ம சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரை நான் எப்போனாலும் ஆராதிக்க முடியும், எங்கேனாலும் ஆராதிக்க முடியும், எங்கே போனாலும் ஆராதிக்க முடியும். இந்த இடத்துக்கு போனானு இல்லை, நீ பிரயாணத்தில் இருந்தாலும் கத்திர ஆராதிக்க முடியும், அவர் சமூகத்தை நீங்கள் தொழுக முடியும். அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அன்மேட்ச்டு. ஆமென். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசம், காட்ஸ் லவ் அன்மேட்ச்டு. ஏன்னா அவர் நமக்காக ஜீவன் கொடுத்ததுனால, அந்த அன்பினால் நம்ம ஒன்றாக்கி இருக்கிறார். ஆமேன். அதான் நீங்கள் அந்த வசனத்தில் 9, 10, 11 நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் போய் படித்து பாருங்கள், சரியா? அதனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கடைசியாக நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா 9, 10 நீங்கள் வாசிங்கன்னா, 9, 10 வசனங்களில், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களை பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே. காட்ஸ் லவ் அன்எண்டிங். ஆமேன். இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்புக்கும் ஒரு எண்டு இருக்குது, என் பாயிண்ட் இருக்குது, ஆனால் ஆண்டருடைய அன்புக்கு என் பாயிண்டே கிடையாது. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் அவர் தான். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த உலகத்தில் எவ்வளோ உன் பிள்ளைய நேசிக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த அன்புக்கு ஒரு முடிவு உண்டு. உன் கணவனரை நீ எவ்வளோ நேசிக்கலாம், மனைவி எவ்வளோ நேசிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டருடைய அன்பு மாத்திரம்தான் காட்ஸ் லவ் அன்எண்டிங். அல்லேலூயா. முடிவில்லாத ஒரு அன்பு. ஆமேன். முடிவே, அந்த அன்புக்கு முடிவே இல்லை. நித்திய நித்தியமாக, நித்திய நித்தியமாக அந்த அன்பு எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த திருவிந்து எடுக்கும் நீங்கள் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரே இந்த அன்பை நான் நினைத்து பார்க்குறேன், எல்லா நாட்களும் எல்லா சமயத்திலும் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், காட்ஸ் லவ் அன்டிசர்வ்ட். ஆமேன். காட்ஸ் லவ் இஸ் அன்மேட்ச்டு. ஆமேன். காட்ஸ் லவ் இஸ் அன்எண்டிங். ஆமேன். இந்த மூணு காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவரே உன் அன்பை நான் நினைத்து இந்த திருவந்தில் நான் பங்கு பெற போகிறேன், இந்த அன்பை நான் நினைக்கிற கல்வாரி அன்பை நினைச்சு பார்க்குறேன், இந்த திருவந்தில் நான் பங்கு பெறுகிறேன், கர்த்தர் உங்களை தொட்ட விதங்களையும் உங்களை ரட்சித்த விதங்களையும் உங்களை எப்படியெல்லாம் சந்தித்தார்ன்ற விதங்களையும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இன்றைக்கி நான் இந்த திருவந்து பங்கு பெறுவது உங்களுடைய சுத்த கிருபை, உங்களுடைய அன்பிற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த அன்பினால் இன்னைக்கு எடுங்க, அந்த கல்வாரை நினைத்து பார்ப்போம், கர்த்தர் திருவந்து ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இதனால் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் தேவ சமூகத்தில் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இதனால் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஜெபிங், ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவர். அல்லேலூயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அலைந்தேன் பல நாள் உண்மையும் அறியா, ஆண்டவரே கர்த்தாவே ஆனால் என்னை தேடி வந்தீர, என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? பல நாள் உம்மையோ மாறியா, மறந்த தீரிந்த துரோகி, அலைந்தேன் பல நாள் உம்மையோ மாறியா, மறந்த தீரிந்த துரோகிய, அனைத்து அன்பாலே எனையோ மனைத்தீரன்பாலே, அனைத்தீரன்பாலே எனையோ அனைத்தீரன் சொல்லுவோமா? அன்பே
anbe thank you lord amen anbe aaru irurave aanandam aanandame anbe anbe நினைச்சு பார்ப்போம் ஆனந்தமானந்தமே ஒரு நாள் ஒரு நாளும் தயை கண்டே ஐயா அந்நாளே நெய்வெறுத்தேனையா ஒரு நாளும் தாய் கண்டே ஐயா அந்நாள் என்னை வெறுத்தே பெரிதையா ஆமே ஓம் தயை பெரிதையா ஓம் தயை பெரிதையா எல்லாத கல்வாரி நாம் நினைத்து பார்ப்போம் ஓம் தயை ஆண்டவரே ஓம் தயை பெரிதையா கல்வாரியில் எங்களுக்காக இப்பட்ட பாடுகளுக்கு ஓம் தயை பெரிதையா நன்றிக்காக நன்றி ஆண்டவரே ஆமென் ஆமென் ஆம் ஓம் தயை பெரிதையா ஓந்தாயை பெரிதையா ஓந்தாயை பெரிதையா என்பே ஓந்தாயை பெரிதையா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உமது அன்பிற்காக நன்றி அப்பா எங்கேயோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே தேடி வந்தீரே எங்களை கரப்பிடித்து எடுத்து ஒரு மகனாக மகளாக எங்களுக்கு பெரிய ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா ஆண்டவரே உண்மையாகவே நாங்கள் பலனற்று இருக்கிற வேளையில் நாங்கள் பாவிகளாக இருக்கிற வேளையில் ஆண்டவர் மறந்தவர்களாக இருக்கிற வேளையில் ஆண்டவரே ஆண்டவர் உமக்கு எதிரியாக இருக்கிற வேளையில் எங்களை பிடித்தீர எங்கள் அன்பை செலுத்தினீர ஆண்டவர் உங்களுடைய அன்பிற்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே கோடிகள் கொடுத்தாலும் உங்களுடைய அன்புக்கு ஈடாக வராது எவ்வளோ ஆஸ்திகள் இருந்தாலும் அதுக்கு ஈடாக வராது ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய அன்பு கண் மேட்ச் இல்லாவோ ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவர் அன்எண்டிங் லவ்வுக்காக நன்றி அன்றைய இந்த உலகத்தில் அநேகர் எங்களை மறந்தார்கள் என் குடும்பம் எங்களை மறந்துச்சு என் புருஷன் அன்பு செலுத்தலை மனைவி அன்பு செலுத்தலை என் பிள்ளைகள் அன்பு செலுத்தலை என் கூட பிறந்தவள் யாகர் எனக்கு அன்பு செலுத்தலை ஆனால் நீரோ என் மேல் அன்பாக இருக்கிறீரே நிறவளவு நல்லவர் ஆமே நிறவளவு நல்லவர் அந்த மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க ஆமே உங்கள் குடும்பத்தில் அநேகர் நேசிக்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் வாழ்க்கையில் நான் உங்கள் கூடவே இருப்பேன் சொன்ன ஆட்கள் நிறைய பேர் இல்லை உங்களை மறந்த நாட்கள் உண்டு உங்களை வெறுத்த நாட்கள் உண்டு உங்களோடு பேசாமல் இருந்த நாட்கள் உண்டு ஆனால் கர்த்தரோ தம்முடைய அன்பினால் ஒன்று கூடவே இருந்தார் ஆமே அல்லேலூயா ஒரு நாள் உன்னை விட்டு விலகாமல் இருந்தார் அன்எண்டிங் லவ்வுக்காக நன்றி சொல்லுங்க ஒரு முடிவில்லாத அன் அன்பிற்காக நன்றி அப்பா அன்று அநேக சமயங்களிலே என் கூட இருக்கிறவர்களே எங்களை நேசிக்கலையே எங்கள் மேலே அன்பு செலுத்தலையே எங்கள் கூட இருக்கிறவர்களே எங்களை விசாரிக்கலையே ஆனாலும் நீர் எங்கள் மேல் அன்பாக இருந்தீர் அல்லேலூயா எங்க மேல் அன்பாக இருந்தீர் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே எங்க மேல் அன்பாக இருந்த தேவமே உம்முடைய ஆண்டவரே தாவி முடிவில்லாத அன்பிற்காக நன்றி அப்பா அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா அல்லேலூயா இப்பொழுதும் ஆண்டவரே இந்த திருவந்தையுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இதனால ஆண்டவர் திருவந்தையில் அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அந்த கல்வாரில் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே நாளில் ஆண்டவரே இந்த திருவந்தையில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்து சுத்த மனசை வச்சு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவந்தில் பங்கு பெறுங்கள் ஞானசனம் எடுக்காதவர்கள் தயவு உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இடத்துல நான் வந்து கொடுக்குறேன் அப்பத்தி திராட்சை ரசத்தை வாங்கி உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம் எல்லாரும் பானம் பண்ணலாம் சொல்லுங்கிற வேலையில் அந்த டைம் எல்லாரும் பானம் பண்ணலாம் எல்லாம் புசிக்கலாம் அல்லேலூயா ஸோ உங்கள் பக்கத்தில் ஒருவேளை கால் வலி இருக்கிறவங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்தில் வரும் பொழுது எழுந்து வாங்கி கொள்ளுங்கள் கத்தவங்களோடு இருப்பாராக ஜபத்தோடு இருங்க இது ஒரு முக்கியமான ஒரு நேரம் இது கத்துடைய பந்தி என்பது வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல இது வந்து விளையாடுற நேரம் அல்ல ஃபோனை நோண்டிட்டு இருக்கிற நேரம் அல்ல இது கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தால்
நிச்சயமா தேவ கோபாக்கினிக்கு நீங்கள் காரணமாயிடுவீங்க. தயவு செய்து பயபக்தியோடு இருங்க, பயபக்தியோடு இருங்க. கொடுக்கிற இந்த அப்பத்திய திராட்சரசத்தை தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டாதிருங்க. அது உங்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக அதை வைத்திருக்கு. ஆமா, ஞானசல் எடுத்தவங்களுக்காக கர்த்தருடைய பந்தியில நீங்க பாத்தீங்கன்னா அத ஒரு ஞானசனம் எடுத்து சுத்த மனசாட்சி ஜீவிக்கிறவர்கள் இந்த திருமணத்தில் பங்கு பெற வேண்டும். அது உங்க பிள்ளைகளுக்காக கொடுத்துடாதீங்க. ஆமே, நிச்சயமாக அந்த தேவனுடைய கோபாக்கினிக்கு ஆளாயிடாதீங்க. கத்தவங்களோடு இருக்கிறார், நம்ம எல்லாரும் ஜபத்தோடு இருப்போம். அந்த அன்பை நினைத்து பாருங்க, கத்தவங்களோடு இடைப்படுவார். அதால் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லா ஜெபிங் ஆண்டவரே, இந்த அப்பத்தை திராட்சை